சிஎஸ்கே கலட்டிவிடும் 3 ஸ்டார் வீரர்கள். கோடிகளை கொடுத்து தூக்க காத்திருக்கும் மற்ற அணிகள். சூப்பர் கிங்ஸ் அணியிடம் இருந்து இந்த 3 வீரர்கள் ஐபிஎல் மெகா ஏலத்திற்கு வரும் பட்சத்தில் அவர்கள் நிச்சயம் மற்ற அணிகளால் ஐபிஎல் 2025 மெகா ஏலத்தை முன்னிட்டு அணிகள் வீரர்களை தக்கவைக்கும் விதிகள், ஏலம் விதிகள் ஆகியவற்றை எதிர்பார்த்து இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். செப்டம்பர் மாதத்தில் இந்த விதிகளையும் ஐபிஎல் 2025 மெகா ஏலம் எப்போது எங்கு நடைபெறும் என்பதையும் ஐபிஎல் கமிட்டி அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஐபிஎல் மெகா ஏலத்தை முன்னிட்டு ஒரு அணி 4 வீரர்களை தக்க வைக்கலாம் என்றும், அதில் வெளிநாட்டு வீரர்கள், உள்ளூர் வீரர்கள் என வீரர்களுக்கான வரம்பு ஏதும் இல்லை என்றும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. மேலும் ஐபிஎல் மெகா ஏலத்தில் 2 ஆர்டிஎம் கார்டுகளும் வழங்கப்படும் என தகவல்கள் வருகின்றன. அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை என்றாலும் அஸ்வின் உள்ளிட்ட சிலரும் இதைத்தான் கூறுகின்றனர். அந்த வகையில் ஐபிஎல் மெகா ஏலத்தை முன்னிட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோனி, ஜடேஜா, ருத்ராஜ், கேக்வாட், பத்திரானா ஆகியோரை தக்க வைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி ஏலத்தில் சிவம் துபே, ரச்சின் ரவீந்திரா ஆகியோருக்கு ஆர்டிஎம் கார்டுகளை பயன்படுத்தி தக்க வைக்கும். இந்த நிலையில் இந்த உலகத்தர வீரர்கள் சிலரை சிஎஸ்கே அணியால் அடுத்த சீசனுக்கு தக்க வைக்க இயலாது. எனவே இந்த 3 வீரர்கள் ஏலத்திற்கு வந்தால் ஐபிஎல் ஏலத்தில் மற்ற அணிகளால் கோடிக்கணக்கில் வாங்க அதிக வாய்ப்புள்ளது. அவர்கள் குறித்து இதில் காணலாம். மொயின் அலி, இவர் சிஎஸ்கேவின் மிடில் ஆர்டர் பேட்டிங்கிலும் பார்ட் டைம் சுழற்பந்து வீச்சிலும் பலமாக திகழ்ந்தவர் மொயின் அலி. இவரால் சிஎஸ்கேவை தக்க வைக்க இயலாது என்பதால் இவர் ஏலத்திற்கு வர அதிக வாய்ப்புள்ளது. இவரை ஆர்சிபி, டெல்லி உள்ளிட்ட அணிகள் கோடிகளை கொட்டி எடுக்க விரும்பும். சிஎஸ்கே அணியின் பவர் பிளே பந்துவீச்சு மற்றும் டெத் ஓவர் பந்துவீச்சு இரண்டிலும் தூணாக திகழ்ந்தவர் துஷார் தேஷ்பாண்டே. இவர் தற்போது உள்ளூர் தொடர்களிலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். இவரை சிஎஸ்கே தக்க வைக்காத பட்சத்தில் மும்பை, கேகேஆர் உள்ளிட்ட அணிகள் நிச்சயம் இவரை கோடிக்கணக்கில் கொடுத்து தூக்க நினைக்கும். இடது கை சுழற்பந்து வீச்சாளரின் தேவை பல அணிகளுக்கு இருக்கிறது. மும்பை, கேகேஆர், டெல்லி, பஞ்சாப் உள்ளிட்ட அணிகள் நிச்சயம் மிட்சல் சாண்ட்னரை பல கோடிகள் கொடுத்து எடுக்க நினைக்கும். சிஎஸ்கேவில் இருந்து வெளியேறும் வீரர்களில் இவர்தான் அதிக தொகைக்கு ஏலம் போக வாய்ப்புள்ளது.